கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 12வது வாரத்துக்குள்ளே வந்துட்டோம். இந்த காலாண்டின் செகண்ட் லாஸ்ட் சாபத். சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு? இன்னைக்குள்ள தலைப்பு, சரி, எஸ்தர் மொர்தெகாய். நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வரலாறு கதை. இதுலேருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற அற்புதமான பாடங்களை நாம் படித்துக்கொள்ளலாம். தலை வணங்கி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையாக இவ்வருடம் நெடுகிலும் தேவன் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. சத்தியத்தை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை உள்ளத்திலே குணமடைய செய்திருக்கிறீர். உம்முடைய அதிசயமான நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் படிக்கிற பாடத்தை கர்த்தர் முன்னின்று நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். பேசுகிற அடியேனை நீர் மறைத்தரலும். கேட்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சத்திய வார்த்தைகளை விலக்கி தரவும் உணர்வடைய செய்யவும் வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். எஸ்தரும் மொர்தெகாயும், சரி, எஸ்தர் மொர்தெகாய் ரெண்டு பேருக்குள்ள உறவு என்னது? அப்பா மகள். சரி, அப்பா மகளா? பாடத்தை படித்தவங்க, சரி, ரெண்டு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 2:7 நம்ம படிக்கிறோம். மொர்தெகாய்க்கு சித்தப்பா மகாதான் எஸ்தர். சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தி எஸ்தர். ஓகே, எஸ்தரோட இன்னொரு பெயர் என்ன? அத்சால். ஓகே, ஹடாசா அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். எஸ்தர் அப்படின்றது பெர்ஷிய பெயர், ஹடாசா ஆங்கிலத்தில், எஸ் அஸ்தால் அப்படின்றது அத்சால் என்பது யூத பெயர். சரிங்களா? ஓகே, அத்சால் அப்படின்னா ஆங்கிலத்தில் மிற்றல், பசுமை மாறா நறுமண மலர் செடி வகை அப்படின்னு பெயர். எப்போவுமே எபிரேய தாய்மார்கள் தங்களோட பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது ரொம்ப ஞானமாக பெயர் வைப்பாங்களா? அப்போது பசுமை மாறாமல் ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்கணும்னு அந்த பெயரை வச்சுருக்கிறாங்க. எஸ்தர் அப்படின்ற பெயரை மொர்தெகாய் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எஸ்தருக்கு என்ன அர்த்தம், பெயருக்கு என்ன அர்த்தம்? நட்சத்திரம், ஸ்டார். ஓகே, சரி. இப்போது இவங்க ரெண்டு பேரும் ஏன் பெர்ஷிய தேசத்தில் இருக்காங்க? இவ யூத பெண்மணி, யூத பெயரை வச்சுருக்கிறா, எப்படி உள்ளே இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ்தர் 2:6 அதில் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்டி படிக்கிறீங்களா? அவன் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். ஓகே, பாபிலோன் தேசத்தை, பாபிலோன் தேசத்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதா தேசத்தை சிறைப்பிடித்து கொண்டு வர்றாரு. 3 முறை படையெடுத்து செல்றாரு. அதே போல யோயாக்கீம் ராஜாவாக இருக்கும்போது ஒரு முறை, யோயாக்கீன் ராஜாவாக இருக்கும்போது, செதேக்கியா ராஜாவாக இருக்கும்போது. இந்த யோயாக்கீன், அதை தான் இங்கே எகோனியான்னு கொடுத்துருக்காங்க, கோனியா அப்படின்னும் இவர் அழைக்கப்படுகிறார். இந்த ராஜா அரசாட்சி செய்யும்போது நேப்காத்நேச்சார் 2வது படையெடுப்பில் இவங்களை பிடிச்சு கொண்டு வர்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே போலவே 3 முறை இவங்களை கோரேஸ் ராஜாவும் மற்ற ராஜாக்களும் விடுதலை செய்கிறாங்க. ஆனாலும் விடுதலை செய்து எருசலேமுக்கு திரும்ப போகுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே போகலை. வந்த எல்லாரும் பிள்ளைகளை பெற்று பேரன் பேத்திகளை எடுத்து சுகமோகமாக வாழ்ந்து வசதி வாய்ப்புகளை பெற்று அங்கேயே இருந்துட்டாங்க. திரும்ப போகல. ஏன் போகல? இப்போ நம்ம ஆட்கள் கூட நிறைய பேர் அப்ராட்டில் போய் செட்டில் ஆகிறவங்க இருக்காங்க. விசிட்டர்ஸ் வீசாவில் போகலாம், அல்லது படிப்புக்காக வேலைக்காக போகலாம். ஆனால் அங்கே இடம் பிடிச்சி போச்சு, செட்டில் ஆகிட்ட பிறகு வர்றதுக்கு விருப்பப்படுறதில்ல. அதே போல் இங்கே பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்களும் திரும்ப போகல. ஏன் அப்படின்னா, திரும்ப போய் அவங்க வீட்டை கட்டணும், அது ஒன்று. இங்கே சம்பாதித்த நிலவுலன்கள் சொத்துக்களெல்லாம் இழப்பதற்கு அவங்க விருப்பம் இல்லாதனால போகலை. சரிங்களா? அப்படி அங்கேயே இருந்து விட்ட குடும்பம் தான் இந்த மொர்தெகாய் எஸ்தர். இப்போ எஸ்தரோட பெற்றோர் இல்லை, அவங்க மறித்து போயிட்டாங்க. அப்போது அண்ணனாகிய மொர்தெகாய் தன்னுடைய சொந்த பிள்ளையை போல எஸ்தரை வளர்க்குறார். ஓகே, சரி. இந்த பாபிலோன் ராஜ்யத்துக்கு அடுத்தபடியாக மேரிய பெர்ஷிய ராஜ்யம் வருது, அதை தான் நம்ம படிக்கிறோம். அப்போது எப்படி பாபிலோன் ராஜ்யம் முழுவதும் தங்கமாக இருந்ததோ, அதே போல் இந்த பெர்ஷிய ராஜ்யம் வெள்ளி, அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இல்லையா? வெள்ளினால் அந்த சிலையில் இருக்கிற பாகம் தான் பெர்ஷிய ராஜ்யம் சொல்லிட்டு நம்ம படிக்கிற
அதிகாரத்தில் கூட ஒரு பெரிய விருந்து அந்த ராஜா பண்ணுறாரு. பொற்சரிகை வெள்ளி சரிகைனால எல்லாமே அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு முதல் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். வசனத்தை வாசிக்க வேண்டாம், லேட் ஆனதுனால. ஓகே, அப்போது நமக்கு கதை தெரியும். அந்த ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணுறாரு, எல்லாரும் குடித்து வெறுத்து இருக்கிறாங்க பிரபுக்கள் எல்லாம். அப்போ வந்து பட்டத்து ராணியாகிய வஸ்தியே, அப்போ தான் வஸ்தி, அது வரைக்கும் எஸ்தர் வரல, வஸ்தியே எல்லா முன்னாடியும் அவளோட அழகை காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கூப்பிட்றாரு. ஆனால் இவ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அப்போ ராஜா கூப்பிட்டுட்டு நீ வரல, அவர் சொல்லி நீ கேட்கல அப்படின்றனால அவள் வந்து அந்த பதவியிலேருந்து நீக்கம் செய்யப்படுகிறாள். அப்போது அவளை காட்டிலும் உத்தமி ஆகிய ஒருத்திக்கு அந்த பதவி கொடுக்கப்பட வேண்டும், பட்டத்து ராணி ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த ராஜா ஒருத்தரை தேடுறாங்க, தேவன் ஒருத்தைய ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த எஸ்தர், நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் இந்த எஸ்தரை அந்த ராஜா பிரியமானவளாக கண்டு தனக்கு ராணியாக இருக்கும்படி தேர்ந்தெடுக்கிறார். அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை இந்த பிள்ளைக்கு, ஆனால் தேவன் வளர்ப்பதற்கென்று தகப்பனை போன்ற ஒரு அண்ணனை வச்சுருந்துருக்குறாங்க. தேவன் தந்திருக்கிற மேன்மையை பாருங்கள். ஒரு வசனம் ஞாபகம்ச்சு, தனிமையானவர்களுக்கு தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார். நம்ம நிறையா நேரம் எனக்கு வந்த கஷ்டத்தை போல் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நம்ம பரிதபிக்கிறோம், செல்ஃப் பிட்டி, நமக்கு நாமே சுய பரிதாபத்தை தேடிக்கொள்ளுகிறோம். ஆனால் அப்படி எஸ்தர் தேடி இருந்தால் அவர் ராணியாக ஆயிருக்கவே முடியாது. ஆனால் அதில் ஒரு நன்மையை கண்டதுனால அந்த ராணியை தேடக்கூடிய அந்த பெரிய ஒரு தேடுதல் வேட்டையில் இவளும் கலந்து கொள்கிறாள். தேவனுடைய பெரிய கிருபையின்படியே ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைச்சிருந்துச்சு, சரிங்களா? அப்போ ஒரு அநாதை பெண்ணுக்கு கூட, ஒரு அடிமை பெண்ணுக்கு கூட தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும், இல்லைங்களா? எஸ்தருக்கு தேவன் அவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் தேவன் செய்ய முடியுமா? தேவனை நம்பணும், இல்லைங்களா? எப்போவுமே இந்த புலம்பல் பாடுற வேலை வேண்டாம். இந்த வருஷம் நெடிகளும் தேவன் நம்ம நடத்தியிருக்கிறாரு. தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றியை மாத்திரமே நாம் ஏறெடுப்போம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், இது மாத்திரமே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். சரி, இப்போது அயல் நாட்டில், வெளிநாட்டிலே, அரசவையிலே அந்த கலாச்சாரத்தில் இவங்களாம் வாழ்ந்தாங்க. மொர்தெகாயும் எஸ்தரும், வேறு யார் யார் இப்படி வாழ்ந்தாங்க? தானியேல், அப்புறம் யோசேப்பு, வேற நெஹேமியா, அவனும் பானபாத்திரக்காரனாக இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு முதல் பாடமே, எப்படி வெளிநாட்டு கலாச்சாரத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியும், நமக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் இருக்காது, ஆனால் எப்படி எஸ்தர், மொர்தெகாய், தானியேல்லாம் அங்கே இருந்தாங்க அப்படின்றதான் நம்ம முதலாவது பார்க்குறோம். கலாச்சாரங்களோ சட்டங்களோ இவர்களை பாதிக்கவில்லை. ஏன் பாதிக்கலை பாருங்க, இப்போ நம்ம இருக்கிற இடத்துல ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது, ரிலீஜியஸ் லிபர்ட்டி இருக்குது. நம்ம நினச்ச நேரம் சத்தியத்தை போய் சொல்லலாம், ஆனால் எல்லா இடங்களும் அப்படி கிடையாது, முஸ்லீம் கண்ட்ரீஸில் அப்படி கிடையாது. சாபத் ஆஃப் கிடைக்குது, நீங்கள் வந்து தாராளமாக லீவ் எடுத்துகிட்டு சாபத்தை கை கொள்ளலாம். வெளிநாட்டில் போய் சாபத்தை பற்றி பேசவே முடியாது, சரிங்களா? ஆனால் இவங்க வசித்த இடங்கள்லையும் இவங்களோட பிரச்சனைகள் வந்துச்சு. தானியேலுக்கு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, சாப்பாடு முதல் அதிகாரத்திலேயே ராஜா உண்ணக்கூடிய உணவை கொடுக்குறாங்க, ராஜா வேண்டான்னு சொல்லிடுறார். ஒரு கட்டளை ராஜா போடுறாரு, கட்டளை மீறினா சிறச்சேதம், மரணம்தான். ஆனால் பயப்படாமல் எனக்கு இந்த சாப்பாடு வேணான்னு ரொம்ப பணிவாக சொல்கிறார். ராஜாவோட சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தாங்களா, எதிர்த்து நின்னாங்களா? தேவன் என்ன சொன்னாரோ, தேவன் எந்த காரியத்தை வகுத்திருந்தாரோ அதுக்கு மட்டும்தான் கீழ்ப்படிஞ்சாங்க. மூன்றாவது, பொற்சிலை வணங்க சொல்கிறாங்க. சிலை வணக்கம் கூடாது அப்படின்றத எபிரேயர்கள் நன்றாக அறிந்திருந்தாங்க. தானியேலும் அவங்க நண்பர்களும் பணியவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆறாவதாக, ராஜாவிட்ட மாத்திரம்தான் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும், உங்கள் தெய்வத்திட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, தானியேலோ வென்றால் அவருடைய வழக்கத்தின்படியே பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு தினம் 3 வேலை ஜெபிக்கிறது போல் ஜோம் பண்ணாராம், சரிங்களா? அப்போது எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு? கலாச்சாரமோ சட்டமோ இவங்க தேவனுக்கு உண்மையாக இருப்பதற்கு தடையாக இருந்துச்சா? இல்லை, சரிங்களா? இதற்கு காரணம் எப்படி அவங்களால உண்மையாக இருக்க முடிஞ்சிச்சு? நீங்கள் எதுவும் பதில் சொல்ல முடியுமா? பெற்றோருடைய வளர்ப்பு, சரிங்களா? யூத தாய்மார்களும் தந்தைமார்களும் பிள்ளைகளை நியாயப்பிரமாணத்தின்படி வளர்த்தாங்க. உபாகமம் 6 நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, நீ நடக்கும்போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எந்திரிக்கும் போதும் நியாயப்பிரமாணத்தை குறித்து அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை தான் செஞ்சாங்க. இஸ்ரவேலே கர்த்தராகிய தேவன் ஒருவரே கர்த்தர் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பிள்ளைகளை அப்படி வளர்த்ததுனால அவங்க முதிர் வயதிலும் அதை விடாமல் இருந்தாங்க. பெற்றோராகிய நமக்கு பிள்ளை வளர்ப்பு எவ்வளோ பெரிய பாக்கியம்.
இல்லைங்களா? ஒரு ஹெல்ப்லெஸ் பேபா குழந்தைய நம்ம கையில் கொடுக்குறாங்க. தேவனுடைய குணத்தில் அந்த பிள்ளையை வளர்க்கணும். ஒரு ஹோலியாக பரிசுத்தமான குழந்தையை நம்ம கையில் கொடுக்குறாங்க. தேவனுடைய பரிசுத்தத்தில் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை நாம் சிந்தித்து பெற்றோராகிய நாம் செயல்பட வேண்டும். ரெண்டாவது, இவங்க எப்படி உண்மையாக இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம். அந்த தானியேல் தன்னுடைய மனதில் தீர்மானம் பண்ணணும், நான் இந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? தே ஸ்டுட் ஃபார் த ரைட் இன் அ ஃபாரின் லேண்ட். அவங்களுடைய உயிரையும் கூட பணயம் வைத்து பெரிதாக எண்ணாமல் தேவனுக்கு உண்மையாக இருந்தாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? காலாட்களோடய ஓடும்போதே நம்ம இழைத்து போனோம் அப்படின்னா, குதிரைகளோடு எப்படி ஓடுவோம்? யோவான் யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வோம்? நல்ல தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் நாம் எடுப்போம். நிறைய சத்தியங்கள் நம் கிடைக்குது. கீழ்ப்படிந்து நடப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. சரி, இப்போ எஸ்தரோட குணத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எஸ்தர் 2:10 வாசிக்கலாம். எஸ்தர் 2:10 மொர்தெகாய் என்ன சொல்கிறாரு எஸ்தர் கிட்ட? என்றால், தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தரையும் அறிவிக்காது இருந்தால் மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். சரி, நீ யூத குலம் அப்படின்றத போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை பெர்ஷியர்களோட வெறுப்பை சம்பாதிக்க நேரிடலாம். இவங்க பட்டத்திராணியாக அவங்க வர்றதுக்கு யூதர்களுக்கு ஏன் நீங்கள் அடிமைக்கு ஏன் நீங்கள் இடம் கொடுக்கணும்? நாங்கள் இங்கே இருக்கிறோம்ல, எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நிற்கலாம் அப்படின்றதுனால இதை சொல்ல வேணாம் அப்படின்னாங்க. இதனால் பொய் சொல்ல சொன்னாங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை. உண்மையை ஏற்ற வேலையிலே சொல்வதே தகும் என்பது தான் இங்கே நமக்கு வைத்திருக்கிற பாடம். இயேசு கிறிஸ்துவும் குணமாக்கும் போது நிறைய பேர்கிட்ட இதை போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஏன்னா அவரோட ஊழியத்திற்கு பாதகம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இந்த பிள்ளையை அவர் வளர்த்துருந்தார். 2:10 சொல்ல வேணான்னு சொல்கிறார். 2:20 நம்ம பார்க்குறோம். கடைசியில் எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல் இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். ஒரு வாலிப்பிள்ளை ஆயிட்டான், 18-20 வயசு இருக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைகள் எப்படி மொர்தெகாய் சொன்னதை கேட்டு நடந்தாலோ, அதே போல் பட்டத்து ராணியான பிறகும் அவங்க அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படிச்சு நடக்கிறான். இவள் ரூபவதியும் சௌந்தரியவாதியுமாக இருந்தான். எப்படி இருந்தா? வெறும் வெளிப்புற அழகு மாட்டோம் இல்லை, வெளியவும் அழகாக இருந்தா உள்ளேயும் அழகு இருந்துச்சு. அதனால தான் அவளுடைய கீழ்ப்படிதலை குறித்து வேதம் அதிகமாக போதிக்கிறது. ஒரு குழந்தைக்கு கற்றுத்தர வேண்டிய முதல் பாடம் பெற்றோராகி நாம் அறிந்திருக்க வேண்டியது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ஆக நாமும் மொர்தெகாயின் பிள்ளை வளர்ப்பிலிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்வோம். சரி, நம்ம 3வது அதிகாரத்துக்குள் வரலாம். இப்போ வந்து எஸ்தரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து மொர்தெகாய். மொர்தெகாய் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அரண்மனை வாசலிலே அந்த காவல் காக்கிற ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவனாக இவர் இருக்கிறாரு. ஆமான அந்த ராஜா, அகாஸ்வேரு ராஜா மேன்மைப்படுத்தி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்தானத்துக்கு வைக்கிறாங்க. அப்போ ஆமான நீங்கள் எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்லியிருக்கிறார். 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. உங்கள் நீங்கள் ஒரு வேளை பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறீங்க, பிரின்ஸிபாலுக்கு சல்யூட் அடிக்கலாம் என்னாகும்? இல்லை சர்ச் பாஸ்டர் பார்த்து தோத்திரம் போடுறதில்ல தப்பா? இவர் அதை கூட செஞ்சுருக்க மாட்டாரா? மொர்தெகாய் செஞ்ச சரியா தப்பா? வணங்கணும், அதாவது நமஸ்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லும்போது ராஜாவுடைய சட்டத்தை மீறலாமா? இங்கே என்ன படிக்கிறோம் அப்படின்னா, வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை, சாஷ்டாங்கமாக விழுந்து பணியறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஹிந்துஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க இல்லைங்களா? காலில் விழுந்து வணக்கம் செலுத்துவாங்க. அப்படி எல்லாரும் தொழுது கொண்டார்களாம். ஒருவேளை முஸ்லீம்ஸ் போல் கீழே காலில் விழுந்து வணங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு யூதன் தேவனை தவிர வேறு யாரையுமே தொழுகை செய்ய மாட்டான். அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணுறதில் மரியாதை செலுத்துவது தவறல்ல, அதை பற்றி இங்கே சொல்லலை. ஆனால் மற்றவர்கள் போல் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லுது. வர்ஷிப் காட் அண்ட் காட் அலோன், நோ ஹியூமன் பீங். பாவமுள்ள மனுஷனை நாம் வந்து வணங்குவது தவறு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது போல் மற்ற இடங்கள்லையும் கொர்நெலியோ அப்புறம் வெளிப்படுத்தல ஒரு தூதனை போய் யோவன் வணங்கினாரு, இப்படி செய்யாதபடி பார், நானும் உன்னோட கூட தேவனுடைய ஊழியக்காரன் சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்குறோம். நானும் சின்ன வயசில் எங்கள் ஹிந்துஸ் எங்கள் பெரியமா பெரியப்பாலாம் அவங்கள்ட்ட இந்த பொங்க காசு வாங்குறதுக்காக காலில் விழுந்து வணங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் செஞ்சுருக்குறோம் அறியாத காலத்தில். ஆனால் தவறு அப்படின்ற பட்சத்தில் அதை திருத்திக் கொள்வதற்கு தேவன் உதவி செய்தார். சரி, அப்போது இந்த மொர்தெகாய் மாத்திரம் எப்படி தனியாக எல்லாரும் விழுந்து வணங்கும் போது இவரால் வணங்காமல் இருந்திருக்க முடியும்? ஹி ஸ்டுட் ஆல் அலோன். தானியோட நண்பர்கள் அட்லீஸ்ட் 3 பேர் சேர்ந்து இருந்தாங்க. ஆனால் இவர் தனி ஒருவராக ஆனுடைய சத்தியத்திற்காக நின்றார் அப்படின்னு பார்க்குறோம். டேனியல் அண்ட் இஸ் கம்பானியன்ஸ் அண்ட் மொர்தெகாய், அவங்க வந்து ஒரு பிரைட் லைட்டாக ஷைன் பண்ணாங்களா, ஒரு பிரகாசமான ஒளிக்கதிராக இந்த
பாபிலோனை அரசவில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் அந்த மனப்பாட வசனம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, என்ன சொல்கிறாங்க, நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன். தேவன் நம்ம எல்லாரையும் ஒரு லைட் சன் பீமாக வச்சுருக்கிறாங்க, அநேகரை ரட்சிப்புகள் நடத்தும்படி. எவ்வளோ பெரிய பொறுப்பு காட் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க, அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுக்காக பிரகாசிப்போம். எஸ்தர் கன்னி மாடத்திலே ஜொலித்தால் மொர்தேகாய் அரண்மனை வாசலில் ஜொலித்தான். நற்கதிர் ஒளியாய் நாமும் நாளும் நாதன் இயேசுவுக்கென்று இருக்கின்ற இடத்திலேயே ஜொலிப்போம். இவங்க இப்படி ஜொலிப்பதற்கு என்ன காரணம் பாருங்கள். எஸ்தர் புத்தகத்தில் தேவன் அப்படின்ற நாமம் எங்கேயுமே வரல, ஆனால் இவங்க எப்படி ஊழியம் செஞ்சாங்க, அதான தலைப்பு. வெளிநாட்டில் போய் இவங்க ஊழியம் செஞ்சாங்க, எப்படி ஊழியம் செஞ்சுருப்பாங்க, தேவனை பற்றி இவங்க சொன்னதாகவும் இல்லை, அந்த புத்தகத்துலேயும் கர்த்தர் அப்படின்ற நாமமே இல்லை, அப்போ எப்படி செஞ்சுருப்பாங்க. அவங்களோட வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தாங்க, ஒருத்தருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையாக இருந்தாங்க, பேசுவதில் விவேகம் இருந்தது, பிறரை கவனிப்பதில் பிறருக்கு அன்பு செலுத்துவதில் கரிசனை இருந்தது, சிந்தையில் கிறிஸ்து இருந்தார். பிலிப்பியர் 2:14 வாசிக்கலாம். இவங்க வெளிநாட்டில் எப்படி ஊழியம் செஞ்சாங்க, உண்மையாக இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வசனம் பிலிப்பியர் 2:14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை. வாசிங்கப்பா, அதை கடைசியில் பார்க்கலாம் பாருங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்போ இவங்க எப்படி பிரகாசிக்க முடியும், பிரகாசிச்சிருக்க முடியும் அப்படின்னா, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டாங்க, தேவனோட நல்ல உறவிலே இருந்தாங்க, தேவனுக்காய் சுடர் விட்டு பிரகாசித்தார்கள். நாமும் கூட தேவனோடு கொண்டிருக்கிற நல்ல உறவினாலே நம்முடைய குணத்தின் மூலமாக எங்கே இருக்கிறோமோ அங்கே நாம் நிச்சயமாகவே பிரகாசிக்க முடியும். ஓகே, இப்போ 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், இவன் இப்படி வணங்கலை நமஸ்கரிக்கலை அப்படின்ன உடனே எல்லாரும் கேட்குறாங்க, நீ ஏன் வணங்க மாட்டேங்கிற. அப்போ அவன் சொல்கிறான், திரும்ப திரும்ப அவங்க கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் ஒரு யூதன் என்று சொல்லுகிறான். இது வரைக்கும் அவன் சொன்னதே இல்லை, நேரம் வரும்போது தன்னுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் குறித்து சொல்கிறான். ஏற்கனவே எஸ்தருக்கு சொல்ல வேணான்னு சொல்லி சொல்லியிருந்தான். இப்போ இவன் யூதன் தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாரும் போய் ஆமான்ட்டு சொல்லிடுறாங்க, சரிங்களா. இப்போ ஆமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவன் யூதனாக இருப்பதனால என்னை வணங்க மாட்டான் அப்படின்னா, இவனை மாத்திரம் நான் தொந்தரவு பண்ணக்கூடாது, இவனை சேர்ந்த எல்லா யூதர்களுமே அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கொண்டு ராஜாவின் இடத்துல பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், 3:8, எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் அகாஸ்வேறு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. இங்கே வாசிக்கும் போது உங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத உங்களால் உணர முடியுதா? ஓடுற மீனில் ஒரு மீன் மாதிரி நம்ம ஓடிட்டு இருக்கிறோமா? எல்லாரும் சினிமா பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, நானும் சாப்பிட்றேன். எல்லாரும் கண்டதை குடிக்கிறாங்க, நானும் குடிக்கிறான்னு இருக்கிறோமா? அல்லது வித்தியாசத்தை ஏற்படுத்துக்கிறோமா? ஒரு மாதிரி இருக்கிறோமா, ஒரு மாதிரியாக இருக்கிறோமா? மாதிரி எக்ஸாம்பிள், சரிங்களா? யோசித்து பார்ப்போம். எதிர்நீச்சல் போடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். இங்கே இருக்கிறவங்க பாருங்கள், வித்தியாசமாக இருந்தாங்களாம். ராஜாவுடைய கட்டளைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ராஜாவுக்கு கீழ்ப்படியறது இல்லை, சரிங்களா? இப்படி தான் நம்மளை பற்றியும் சொல்லப்படணும். ஆனால் நாம் அப்படி நடந்து கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். காட்டு மரங்களில் கிச்சிலியாக, மலர்களுக்குள் லீலி புஷ்பமாக, பறவைகளில் வெண்புறாவாக நாம் தேவனுக்கு சாட்சியாக விளங்க வேண்டியது அவசியம். வி ஷுட் மேக் எ டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, பூர் அப்படின்ற ஒரு சீட்டு போட்டு ஆதார் மாதத்தில் 13ஆம் தேதி எல்லா யூதரையும் கொலை பண்ணணும் அப்படின்ட்டு ராஜாக்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. ராஜாவும் கையெழுத்து வச்சிடுறாங்க, சரிங்களா? அப்போது இந்த செய்தி மொர்தேகாய்க்கு தெரிய வருது. மொர்தேகாய்க்கு என்ன பண்ணன்னு தெரியல. 4வது அதிகாரத்தில் அவர் வந்து அந்த சாக்கு வஸ்திரத்தெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரியப்படுத்துகிறார். நமக்கு தெரியும் எப்போ இந்த சாக்கு ஆடைகளை போட்டுக்கொள்வாங்க அப்படின்னா, ரட்டு உடுத்தி கொள்வாங்க அப்படின்னா, ரொம்ப வருத்தம் சஞ்சலத்தின் போது. அப்போ இதை வந்து எஸ்தர் விசாரிக்கிறாங்க. அப்போது எஸ்தர்கிட்ட இவர் சொல்கிறார், மாற்று வஸ்திரங்கள்லாம் அனுப்புகிறாங்க, அவர் வேணான்னு சொல்லிடுறாரு. அப்போ இவர் சொன்ன ஒரு விஷயம், நீ போய் ராஜா கிட்ட பேசு, இப்படி யூதர்களுக்கு அழிவு நிர்ணயிக்கப்பட்டுச்சு, நீ போய் ராஜா கிட்ட பேசு அப்படின் போது அவர் தன்னோட பயத்தை தெரியப்படுத்துகிறா. நான் எப்படி போய் பேச முடியும், அவர் கூப்பிட்டாலோடய நான் போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருவேளை உனக்கு பயம் இருக்கலாம், ஆனால்
நீ வந்து ரொம்ப சேஃபாக ராஜாவுடைய அரசியா ராணியாக இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான வசனம் 14. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நேற்று பாஸ்டரும் சொன்னாங்க, நமக்கு கிடைச்சிருக்கிற ராஜ மேன்மை என்ன, இந்த திருச்சபையில் அங்கம் வகிக்கிறோம், இது பெரிய ராஜ மேன்மை. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னா ராஜ மேன்மை. தேவன் வகுத்த சத்தியத்திற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஜெயிலையும் முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, மறித்தாலும் பிழைப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. நம்பிக்கையற்ற உலகத்திலே நம்பிக்கை நாயகனாகிய கிறிஸ்துவை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ பெரிய மேன்மை உணர்றோமா? அப்போது இங்கே சொல்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய ராஜ மேன்மை கிடச்சிருக்கு. நம்ம பேலஸில் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்தை அரண்மனையாக மாற்றிக்கொள்ளலாம். உனக்கு பெரிய ராஜ மேன்மை ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு, நீ ஒருவேளை யூதர்களுக்கு உதவி செய்வதற்காக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மொர்தேகாய் சொல்கிறார். சரிங்களா? அப்போது அவளுடைய நிலைமை அவள் உணர்றா, என்னால் இதை செய்ய முடியாது, நான் போய் 30 நாளாக ராஜா என்னை கூப்பிடல, நான் சாக நேரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன பேச்சை தட்டாத பிள்ளை உடனே என்ன சொல்கிறா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், நானும் உபவாசம் இருக்கிறேன், நான் போய் ராஜாவை சந்திக்க போகிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் நிச்சயம் பதில் தருவார். எத்தனை பேர் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த வருஷத்தில் நம்ம அதை செயல்படுத்தலை அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுது மண்டாடி ஜெபிப்போம், நம்முடைய கண்ணீருக்கு நிச்சயம் விடை கிடைக்கும். எஸ்தருக்கு கிடச்சிச்சா? கிடச்சிச்சு இல்லைங்களா? இது வரைக்கும் அப்பா சொன்னதெல்லாம் கேட்டால், இவ ஆண்டவர் சொன்னதை கேட்ட உடனே ஆண்டவருக்கு உண்மையாக அவரோட பிள்ளைகளை காப்பாற்றணும்னு நிற்கும்பொழுது 17வது வசனம் 4:17, அப்பொழுது மொர்தேகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். எஸ்தர் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் மொர்தேகாய் செய்ய தொடங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடிகிறது. இப்போ உபவாசம் ஜெபிக்கிறா, ராஜா சொல்கிறாரு ராஜ்யத்தில் பாதி கேட்டால் நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை, டு கட் த லாங் ஸ்டோரி ஷார்ட், என்ன பண்ணுறாங்க, ஒரு விருந்து ரெடி பண்ணுறாங்க, ஆமான் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்புறம் மொர்தேயாக்கு கடமும் மேன்மையும் கிடைக்குது. இது எல்லாமே நாம் அறிந்தது தான். ஒவ்வொரு கட்டத்திலையுமே தேவனுடைய செயல்பாடுகளை, தலையீட்டை நம்மால் பார்க்க முடிகிறது. இவன் ஆமானை பற்றி சொன்னவுடனே எப்படி உடனே ராஜா நம்பினார்? அதுக்கு முன்னாடி ஆமானை வணங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருந்தாரு. இந்த துஷ்ட ஆமான் தான் எனக்கு இப்படிலாம் என்னையும் என் குலத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னும் போது ராஜா அப்படி நம்பினார். சரி, 4 வருடங்கள் திருமணம் முடிச்சு ஆயிடுச்சு. பைபிள் கமெண்ட்ரி அப்படி தான் சொல்லுது, 4 வருஷம் அவள் பட்டத்து ராணியான பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. 4 வருஷத்தை அந்த ராஜா பார்க்குறாரு, எஸ்ஆர் ராஜாத்தி எப்படி இருந்திருக்கிறா, அவருடைய நடத்தையை கண்டு தேவ குணத்தை அவள் பிரதிபலித்ததுனாலே உடனே அவள் சொன்னதை கேட்டு செயல்படுத்துகிறார். சரிங்களா? ராஜாவுக்கு ஒரு நைட்டு தூக்கம் வரல. அன்றைக்கி தான் மொர்தேயை பற்றி அவர் படிக்கிறாரு. இவருக்கு ஏற்பட்ட ஒரு சதி திட்டத்தை அவர் தான் வெளியே கொண்டு வர்றாரு. பிக்தான் தேரேஸ் அப்படின்ற ரெண்டு பிரதானிகளை அவ தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தது மொர்தேகாய் தான். அவனுக்கு ஒன்றும் சம்பவிக்கலையா, நன்மையான காரியத்தை நீங்கள் எதுவும் செய்யலையா, ரிவார்டு கொடுக்கலையா அப்படின்னும் போது அந்த ரிவார்டை ஆமான் மூலமாகவே கொடுக்கும்படியாக தேவன் செய்கிறார். சரிங்களா? அப்போது சில நேரம் தூக்கத்தை தேவன் கொடுப்பதில்லை. நிறைய ராஜாக்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, தரியு ராஜாவுக்கு தூக்கம் வரல, சொப்பனம் வந்ததுனால நேபுகாத்நேச்சார் ராஜா தூங்கலை, இங்கே இவரும் தூங்கலை. அப்படி நமக்கு தூக்கம் வராமல் இருந்திருக்கா சில நேரங்களில்? இவர் அன்றைக்கி தூங்காதனால்தான் மொர்தேகாய் காப்பாற்றப்பட்டார். தூங்கியிருந்தா அப்படின்னா ஒருவேளை மொர்தேகாய்க்கு மரணம் நேரிட்டு இருக்கலாம். ஒருவேளை யாரோ ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்காக உங்களுடைய தூக்கமும் கூட தடைபடலாம். ஜெபிக்கிறீங்களா? தூக்கம் வராதப்ப தேவனுடைய சமூகத்திலே ஜெபியங்கள் அநேகரை நீதிக்குட்படுத்தலாம். சரி, கடைசியாக அதன்படியே மொர்தேகாயும் எஸ்தரும் ராஜா கிட்ட விண்ணப்பித்தபடியே ஆதார மாதம் 13ஆம் தேதி எல்லாரையும் கொலை பண்ணணும் அப்படின்ற சட்டம் மாற்றப்பட்டு நீங்கள் போய் உங்களுக்கு எதிரியாக இருக்கவங்கெல்லாம் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு சட்டம் வகுத்துறாரு. அதே போலவே பூரீம் அப்படின்னு அந்த பண்டிகை இன்ன வரைக்கும் கொண்டாடப்படுது. எதிரிகளை எல்லாரையுமே இந்த யூதர்கள் போய் கொலை பண்ணுறாங்க. இவங்களுக்கு பெரும் பாதுகாப்பு கிடைக்கிறது. அதை இன்னுமே அவங்க ஒரு ஃபெஸ்டிவலாக கொண்டாடிட்டு இருக்காங்க. தேவன் செய்த நன்மை எவ்வளோ பெருது. இவங்க மரித்திருக்க வேண்டும், 75,000 பேர் மரித்தாங்களாம்,
யாரால மறித்து போனாங்க? எதிரிகள். ஆனா அத்தனை யூதர்கள் மறித்திருக்கணும், யாரால காப்பாற்றப்பட்டாங்க? நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்ன ஒரு எஸ்தர் ராஜாத்தின் மூலமாக. உங்களால துணிச்சலா அப்படி ஒரு தீர்மானத்தை செய்ய முடியுமா? தேவனுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல செய்ய முடியுமா? என் கணவனுக்காக, என் பிள்ளைக்காக முதலாவது செத்தாலும் சாகிறேன்றது யாருடைய குணம்? இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ் கிறிஸ்துவோட குணம் இல்லைங்களா? நான் செத்தாலும் பரவாயில்ல, இத்தனை பேரை மீட்கணுன்றதுக்காக பரலோகத்தை விட்டு கிறிஸ்து வந்தார். அந்த குணத்தை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக 9:22 எப்படி விருந்து கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த பூரியம் பண்டிகை, அது ஒரு அற்புதமான பண்டிகை. அதை எப்படி அவங்க கொண்டாடினாங்க? அந்நாட்களிலே விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும், ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும், எளியவர்களுக்கு தானம் தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டமிட்டு. நம்ம பண்டிகை கொண்டாடும் போது ட்ரெஸ் வாங்கிறோம், கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறோம், அதுல ஒன்றும் குறைவில்லை. ஆனா எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யறோமா? இப்படிதான் கொண்டாடணும் ஃபெஸ்டிவல்ஸை, பண்டிகைகளை இப்படிதான் கொண்டாடணும். ஆனால் எளியவரை கணக்கு பண்றோமா? அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்குமா இருக்காதா, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம். அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்கலையோ, நம்ம கொஞ்சம் நல்ல சாப்பாடு கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் நினைக்கிறோமா? நமக்கு கேக் கிடைச்சா போதும், நமக்கு கேலண்டர் கிடைச்சா போதும், நமக்கு ட்ரெஸ் கிடைச்சா போதும்னு இருக்கணும்ல. எளியவர்களுக்கு தான தர்மம் செய்வதிலே அக்கறை செலுத்தினார்கள். நமக்கு வியாழக்கிழமை பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு சவால், சிறியதோ பெரியதோ தேவன் உங்களுக்காக செய்பவற்றை ஒரு குறிப்பு புத்தகத்தில் எழுத தொடங்கள். இந்த பண்டிகையை ஏன் அவங்க கொண்டாடுறாங்கன்னா, நினைவு கூர்ந்தார்கள், தேவன் செய்த நன்மையை நினைவு கூர்ந்தார்கள். நாம் நினைவு கூறும் வண்ணமாக எல்லாவற்றையும் எழுதி வைக்க வேண்டும். ஒருவேளை இந்த வருஷம் நம்ம செய்யலை அப்படின்னா, வரக்கூடிய வருஷத்தில் தேவன் செய்த நன்மைகளை சின்னதாக பெருசோ டெய்லி எழுதி வைங்க. டைரி எழுதுகிற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும், கதை கதையாக எல்லாத்தையும் எழுதாமல் துதி செய்யும்படியாக தேவன் செய்த நன்மைகளை எழுதி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பெண்ணாகிய எஸ்தரை தேவன் எவ்வளவு அழகாக பயன்படுத்தினார். இன்றைக்கி பெண்கள் நாமும் என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம், நம்மையும் தேவன் பயன்படுத்த முடியும். எப்போ? அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்மையும் தேவன் பயன்படுத்த முடியும். அநேகருக்கு ரட்சிப்பாக தேவன் நம்மை கொண்டு வர முடியும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, நம்ம பாடத்தில் டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறாங்க, நான் செத்தாலும் சாகிறேன் எனும் வார்த்தைகள் மரணத்தை எதிர்கொண்டாலும் உண்மையாக இருப்பதற்கு உதாரணமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எதிரொலித்து வருகின்றன. வெளியாகமும் 13 உள்ள பிரச்சனைகள் நிஜமாகும் போது தேவனுடைய மக்கள் எதிர்கொள்ளப் போவதை அவளுடைய வார்த்தைகள் எவ்வாறு பிரதிபலிக்கின்றன? ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப், முன்னாடி நடந்தது திரும்பவும் நடக்கும், வரலாறு மீண்டும் திரும்பும். எப்படி முர்தேகாய்க்கும் எஸ்தருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டதோ சத்தியத்திற்கு சாட்சியாக இருந்ததுனால, இன்னைக்கு இந்த ஆலயத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால, ஓய்வு நாள் கற்பனையை கடைபிடிக்கிறதுனால நீங்கள் மறிக்க நேரிடலாம். ஆயத்தமாக நேற்று பாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப நாள் நாம் அப்படி சர்ச்சில் மீட் பண்ண மாட்டோம், தனித்தனியாக மறைவாக வீட்டில் கூட வேண்டிய காலகட்டம் சீக்கிரம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்முடைய உயிருக்கு பயந்து ஓட வேண்டியிருக்கலாம். அப்போ சத்தியத்தை விட்டு கொடுத்துருவோமா? சத்தியபரரை விட்டு கொடுத்துருவோமா? எஸ்தர் எப்படி துணிஞ்சு ஆண்டவருக்காக செத்தாலும் பரவாயில்ல சாட்சியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்னாங்களோ, அதே போல் நாமும் ஆண்டவருக்கு சாட்சியாக நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்ல தேவனுக்காக நிற்போம். தன்னுடைய ஜீவனை இங்கே இழந்து போகிறவ அதை ஆதாயப்படுத்திக் கொள்வான், ஆனால் தன்னுடைய ஜீவனை ஆதாயப்படுத்திக்கிட்டு, அதாவது சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஆதாயப்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம், நித்தியத்திற்கும் தன்னுடைய ஜீவனை இழந்து போவான். இதை நாம் மனதில் வைத்தவர்களாக தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். எஸ்ஆர் ராஜாத்திய தேவன் பயன்படுத்தியது போல நம்மையும் ஒரு நட்சத்திரமாக, அநேகருக்கு ஒளி வீசக்கூடிய தீபங்களாக தேவன் பயன்படுத்த நம்மை நாமே கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த வருடத்தின் கடைசியிலே நாங்கள் சத்தியத்தை உம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பாடத்தின் மூலமாக படிக்க நீங்கள் உதவி செஞ்சீங்க, நன்றி அப்பா. ஏராளமான நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்திருக்கிறீங்க. அநேகருக்கு ரட்சிப்பாய் நாங்கள் இருக்கும்படி எங்களை நீங்கள் தேசங்களுக்கு ஒளியாக வைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் பிரகாசிக்க பண்ணுகிறோமா, அல்லது நாங்கள் மூடி வைத்து எங்களை நாங்களே ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க உதவி செய்திடலாம். தேவனுடைய கரத்திலே அவர் ஏற்ற வேலையிலே எங்களை உயர்த்தும்படி அர்ப்பணிக்கிற தேவ ஜனமாக நாங்கள் இருப்பதற்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தியத்தை இந்த திருச்சபையில் வைத்து கேட்ட தம்முடைய பிள்ளைகளையும், ஜூம் யூடியூப் வாயிலாக கேட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு சாட்சியாக கடைசி மட்டும்
உண்மையாக இருப்பேன் என்கிற அந்த எஸ்தரின் தீர்மானத்தை ஒவ்வொருவரும் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்தரலும். எங்களை தாழ்த்துகிறோம். முடிவு மட்டும் காத்த தேவன் இனி வரக்கூடிய புதிய வருடத்திலும் இப்படி பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து காத்தரல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை அல்ல தாவப்பனே, ஆமென்.